Hi friends, welcome back to my channel. In this video, we will talk about one exercise series. We will talk about thighs, legs, and back area. So, this is a super exercise. But in the last video, we will talk about strength training. We will talk about 3 different variations. One exercise, but 3 different variations. That is உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபிளோ நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம் மூணுமே சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அது எவ்வளவு கவுண்ட் எப்படி பண்ணனும் எல்லாமே நான் உங்களுக்கு டீடைல்ஸ் வீடியோல நான் சொல்றேன் இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா then please continue watching okay friends to start with நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படினா இத நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்ற வேரியேஷன்ஸ் இல்லாம நார்மலா ஃபர்ஸ்ட் செய்யுங்க ஒரு 2 டேஸ் நீங்க செய்யுங்க உங்களுக்கு கொஞ்சம் வந்து அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தை ஏரியாவா இருக்கட்டும் உங்களோட பேக் ஏரியாவா இருக்கட்டும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுக்கற மூணு வேரியேஷன்ஸ்ல நீங்க எது வேணா எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு எக்சர்சைஸ் இது மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன் நிறைய ஸ்குவாட்ஸ் நான் போட்டுருக்கேன் இதுவும் ஸ்குவாட்ஸ் தான் பட் அந்த வேரியேஷன்ஸோட நீங்க செய்யும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெngth ட்ரெய்னிங்கும் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா அந்த ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் பின்னாடி காஃப்லாம் இருக்கு இல்லையா அந்த ஏரியாலாம் நல்லா உங்களுக்கு வந்து ஒரு டைட்டன் ஆகும் உங்களுக்கு மசில் வந்து டெவலப் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க மசில் டெவலப் பண்ணீங்க ஃபேட்ட பர்ன் பண்ணி மசில் டெவலப் பண்ணீங்கனாலே நிறைய கலோரிஸ் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டிங் பீரியட்ல உங்களுக்கு பர்ன் ஆகும் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இன்னைக்கு பார்க்க போற எக்சர்சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் फ्रेंड्स நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா weights இல்லாம செய்யலாம் அதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன வேரியேஷன் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க செய்யும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்படி புடிச்சுக்கோங்க புடிச்சிட்டு இப்படி வந்துட்டு உங்களால எவ்வளவு தூரம் கீழ வந்து பெண்ட் பண்ண முடியுமோ பெண்ட் பண்ணுங்க முன்னாடி வராதீங்க உங்களோட பேக் வந்து பின்னாடி போகணும் உங்களோட ஷோல்டர்ஸ் உங்களோட பாடி வந்து முன்னாடி வர கூடாது இதுதான் இந்த ட்ரில் சோ நீங்க இந்த இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு செய்யணும் அப்படின்றது நான் சொல்றேன் 3 செட் செய்யுங்க ஒரு செட்ல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா 10 to 15 கவுண்ட்ஸ் செய்யலாம் based on your comfortableness இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் எக்சர்சைஸ் இது நம்ம ஸ்ட்ரெngth ட்ரெய்னிங்கா ஆக்கணும் அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு weights இல்லனா ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் எது வேணா நீங்க எடுத்துக்கலாம் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் செய்யிறது வந்து weights ஓட செய்றேன் இது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 2 kg சோ ரெண்டுமே வந்து 4 kg வந்து நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வேணா உங்ககிட்ட வந்து சப்போஸ் டம்பிள்ஸ் வந்து இதோட கம்மியா இருந்தாலும் ஓகே இல்ல நீங்க ಜಾಸ್ತಿ செய்ய முடியும் அப்படினா கண்டிப்பா அது வந்து கன்சிடர் பண்ணுங்க ஏனா நீங்க weights எடுக்க எடுக்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலரி பர்னும் ಜಾಸ್ತಿ இருக்கும் பிளஸ் உங்களுக்கு மசில் வந்து டெவலப் ஆறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் சோ பிகினர்ஸ்னால நான் ஒரு எக்சர்சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் சோ weights வெச்சு செய்யிறது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஹோல்ட் பண்ணிட்டே நீங்க செய்யலாம் ஏனா பிகினரா இருக்கறதால ஃபர்ஸ்ட் ஹோல்ட் பண்ணி செய்யலாம் அதுக்கு அப்புறம் நான் ஃபர்தர் வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்றது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம் நீங்க நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு weight-உமே நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு சோ இதே தான் இதுலயுமே 3 செட் 10 to 15 கவுண்ட்ஸ் ஈச் செட் நீங்க பண்ணலாம் ஓகே फ्रेंड्स ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பாத்துるீங்க அந்த weights வெச்சு செய்யிறது செகண்ட் வேரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்னு சொல்வாங்க இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் सपोज உங்களுக்கு weightsல கம்ஃபர்ட்டபிளா இல்ல அப்படினா ஸ்ட்ரெngth ட்ரெய்னிங்க்கு இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் நீங்க ஒரு வாட்டி வாங்குனீங்கனாலே இதுலயே வந்து எல்லா டிஃபரண்ட் weightsமே கொடுத்திருப்பாங்க மீடியம் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹெவி இது வந்து பாத்தீங்கன்னா ஹெவி நம்ம வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் கொடுக்கிறதுல தான் இருக்கு நீங்க பிரஷர் கொடுக்கும்போது அந்த அளவுக்கு நீங்க வந்து அதுக்கு அகைன்ஸ்டா உங்க மசில்ஸ் வந்து நீங்க பிரஷர் போடுறீங்கன்னு அர்த்தம் சோ ஆப்வியஸா அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கலரி பர்னும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மசில் வந்து நல்லா டெவலப் ஆறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன் மசில் டெவலப்னா நீங்க பல்கா ஆக மாட்டீங்க சோ அதனால அது பயப்படவே பயப்படாதீங்க ஆனா நல்ல வெல் டோன்டா இருக்கும் உங்க சோ இது மூணுல நீங்க எது வேணா சாய்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபிளா இருக்கும்
இதை வச்சு நீங்க ஸ்குவாட் செய்ய போறீங்க. இதுமே வந்து பாத்தீங்கன்னா அதே செட்ஸ் தான், அதே கவுண்ட்ஸ் தான் இருக்கும். நீங்க அதே மாதிரி ஸ்குவாட்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு வந்து தைஸ்ல வந்து பிரஷர் விழுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் வேரியேஷன் வந்து, சப்போஸ் என்கிட்ட வந்து வெயிட்ஸ் கிடையாது, எனக்கு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் கிடையாதுக்கா, ஸோ வேற ஏதாவது ஆப்ஷன் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பா கேட்பீங்க. அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க்கு கொஞ்சம் வந்து ஈக்குவலா இருக்கும். பட் கண்டிப்பா வந்து வெயிட்ஸ் கிடைக்கிற கிரிப்பு வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு கிடைக்காது. பட் ஸ்டில் உங்களுக்கு ஆப்ஷன் இல்லைன்னா நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நான் எடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா 5 kgs. ஸோ எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து எந்த கேஜிஸ் வேணா எடுத்துக்கலாம், உங்களுக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கிரிப் எனக்கு ஈஸியா இருந்தது கம்பேர்ட் டு வாட்டர் பாட்டில். எனக்கு வாட்டர் பாட்டில் ரொம்ப கஷ்டமா இருந்தது கிரிப்பு. ஸோ அதனால நான் இதை எடுத்திருக்கேன். இது உங்க இஷ்டம், நீங்க எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுல இருக்க எந்த ஐட்டம் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். பட் கிரிப்பு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மூணு வேரியேஷனுமே பார்த்துருப்பீங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹிப் ஏரியா, பேக் ஏரியா, அதுக்கப்புறம் தைஸ்க்குலாம் வந்தீங்கன்னா ஸ்குவாட்ஸோட ஒரு பெஸ்ட்டு எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் நிறைய போகணும்னு கூட அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் ஸ்குவாட்ஸ் வந்து டெய்லி வந்து கன்சிஸ்டண்டாக பண்ணுங்க. நீங்கள் முடிஞ்சா நீங்கள் 100 கூட தாராளமாக செய்யலாம், ஒன்றுமே கிடையாது. பட் பிகினராக இருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 3 sets, அது ஒரு ஒரு செட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 வரைக்கும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஸோ 30 counts ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணி உங்களால எவ்வளவு செய்ய முடியுமோ நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ரிசல்ட் தெரியும். கண்டிப்பா வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. யூ கேன் சீ அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.